பதினோராவது ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5வது வெற்றியை பெற்றிருக்கிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடந்த ஆட்டத்தில் பெங்களூரு முதலில் பேட்டிங் செய்தது. அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் குவித்தது. டி வில்லியர்ஸ் 30 பந்தில் 68 ரன்களும், குயின்டன் டிகாக் 37 பந்தில் 53 ரன்களும், மன்தீப் சிங் 17 பந்தில் 32 ரன்களும் எடுத்திருந்தனர். ஷரத்துல் தாக்கூர், பிராவோ, இம்ரான் தாகிர் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். பின்னர் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 207 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அம்பத்தி ராய்டு 53 பந்தில் 82 ரன்களும், கேப்டன் தோனி 34 பந்தில் 70 ரன்களும் எடுத்தனர். இந்த நிலையில் இந்த போட்டியில் ரன்கள் குவித்ததன் மூலமாக தோனி புதிய சாதனையை படைத்திருக்கிறார். அவர் T20 போட்டியில் கேப்டனாக 5000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். ஆட்டம் முடிந்துவிட்டது, இனி தந்தையின் கடமை என்று தோனி தன்னுடைய மகள் ஜீவாவுடன் இருக்கும் வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார். பெங்களூருவில் நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி 8 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் குவித்தது. 206 ரன்கள் என்ற கடின இலக்கை விரட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் 50 ராய்டு 52 பந்துகளில் 82 ரன்களும், கேப்டன் தோனி 34 பந்துகளில் 70 ரன்களும் எடுத்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தனர். அதிரடியாக விளையாடிய தோனியை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தோனி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகள் ஜீவாவின் கூந்தலை உலர்த்தும் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதில் போட்டி முடிந்துவிட்டது, நல்ல தூக்கம் தூங்கினேன், இப்போது தந்தையின் கடமை என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை பலரும் ஷேர் செய்து வருகின்றனர். We'll take color this side. Okay.